ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒன்ஸ் அகேன் கூகுள் குமார் ஏபிடி சோர்ஸ் கோட் மூலமாக உங்களை மீட் பண்ணுறதுல ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது நீட் 2020 ப்ரொபோஸ்ட் கட் ஆஃப். இது எத்தனை தடவை வீடியோ போடுவீங்க, எத்தனை பேர் வீடியோ போடுவீங்க அப்படிங்கிற மைண்ட் செட் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். பட் இது பேஸ்ட் ஆன் தி டைம்ஸ் ஆஃப் இந்தியா மேக்சின். ஸோ டைம்ஸ் ஆஃப் இந்தியா நியூஸ் பேப்பர் லாஸ்ட் இயர் ஒரு ப்ரெடிக்ஷன் கொடுத்துருந்தாங்க, ரிசல்ட்டுக்கு நெக்ஸ்ட் டேவே அது கொடுத்துட்டாங்க. ஹவு மெனி ஸ்டூடெண்ட்ஸ் மோர் தன் 600, 650 சம்திங் லைக் தட். பட் அது ரொம்ப ஹியூஜாக இருந்துச்சு, எல்லாருமே நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நிறைய டிஸ்கஸ் பண்ணாங்க. பட் அது வந்து 100% ட்ரூவாக இருந்துச்சு. ஸோ இந்த தடவையும் இந்த கட் ஆஃப் ப்ரொபோஸ்டு கட் ஆஃப் வந்து அந்த பேப்பர் மேகசின் வந்ததுக்கப்புறம் பண்ணலாம் தான் ஐடியாவில் இருந்தோம். ஸோ அதே மாதிரி வந்துருச்சு. ஸோ இது கண்டிப்பாக லாஸ்ட் இயர் மாதிரியே 100% கரெக்டாக இருக்குங்கிற எக்ஸ்பெக்டேஷனோட இந்த வீடியோவை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். எஸ், ஸோ மோர் தென் 700 பார்த்தீங்கன்னா 2020 ரெண்டு கால்குலேஷன் கிளியராக கொடுத்துருக்காங்க. 7 ஸ்டூடெண்ட்ஸ் 2019 0 சிக்ஸ் தட் இஸ் வீ கேன் சே 650 to 699 வந்து 190 ஸ்டூடெண்ட்ஸ் இந்த இயர். நல்லா பசங்க நல்லா படித்து வராங்க, நம்ம நல்லா சேலஞ்சிங்காக சொல்லலாம். வித்தின் 2 இயர்ஸில் ஆல் இந்தியா கோட்டா ஃபுல்லாக தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் தான் வருவாங்க. அன்றைக்கி நீட் வேணாலும் அவங்களே சொல்லுவாங்க, ரைட்? அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ அதே இது 2019 எடுத்தோம்னா 12 ஸ்டூடெண்ட்ஸ் தான். இப்போ 600 மேலே எடுத்தோம்னா 824 ஸ்டூடெண்ட்ஸ் இந்த இயரில், லாஸ்ட் இயரில் ஒன்லி 123 ஸ்டூடெண்ட்ஸு. அண்ட் 550 மேலே 1668 ஸ்டூடெண்ட்ஸு லாஸ்ட் இயர் லெஸ்ஸாக இருக்காங்க. அண்ட் 500 மேலே 2543 ஸ்டூடெண்ட்ஸ், இந்த மாதிரி மூவ் ஆகிட்டே போகுது. இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த கட் ஆஃபை எப்படி ப்ரிடிக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த குமுலேட்டிவாக ஆட் பண்ணிட்டே போனால் ஈஸியாக சொல்லலாம், வி கேன் டூ இட். ஏன் இப்படி டிஸ்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா, லைக் எத்தனை காலேஜஸ் இருக்குது அப்படின்னு முதல் ஸ்டார்ட் பண்ணுவோம். 23 கவர்மெண்ட் காலேஜஸ், 2 கவர்மெண்ட் எய்டட், இஎஸ்ஐ 2. இதான் இஎஸ்ஐ சம்டைம் 1 கன்சிடர் பண்ணுவாங்க, சில பேர் 2 கன்சிடர் பண்ணுவாங்க. சென்னையில் ஒன்று இருக்குது, கோயம்புத்தூர் ஒரு காலேஜ் இருக்குது. ஓகே, ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு தட் டோட்டலாக வந்து 2700 சீட்ஸ் தான் அவைலபிள். அதாவது 3200 இருக்குது, அதில் ஆல் இண்டியா கோட்டா போயிடும், ஃபிசிக்கலி சேலஞ்ச் போயிடும், தென் ஸ்போர்ட்ஸ் கோட்டா போகும். இதெல்லாம் போக 2700 ப்ளஸ் ஒரு சின்ன அமௌண்ட் வரும், இதுதான் நமக்கு இருக்கிற சீட். ஓகே ரைட், இப்போ இதை செக் பண்ணி பார்ப்போமே. இப்போ தட் இஸ் 700 மேலே 7 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, 650 மேலே குமுலேட்டிவாக பார்த்தோம் அப்படின்னா 205 இருக்காங்க, 600 மேலே 1029 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, 550 மேலே 2627 ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் தேர். இது ஒன்றும் இல்லை, அவங்க கொடுத்துருக்க டேட்டாவை ஒவ்வொரு கேட்டகரியும் குமுலேட்டிவாக ஆட் பண்ணி பண்ணியிருக்கோம். அப்போ இந்த இடத்துல வச்சுக்கோமே, 550 மேலே 2687 அப்படின்னு சொல்கிறோம். ஓகே ரைட், இப்போ அவைலபிள் சீட் வந்து 2700. அந்த 2700 31% எடுத்தோம் அப்படின்னா 930 சீட்ஸ் வரும், சிம்பிளாக ரஃபாக நான் சொல்கிறேன் ரைட். அதே மாதிரி இதில் 26.5 தட் இஸ் வீ கேன் சே இஸ் பிசி கேட்டகரிஸ் எடுத்தோம் அப்படின்னா இஸ் கம்ஸ் அரௌண்ட் நியர்லி 800 வரும்னு வச்சுக்கோம். அப்போ அந்த 800 930 விட்டால் 1730 சீட்ஸ் தான் நம்மளால் ஆக்குப்பை பண்ண முடியும். பிசி ஸ்டூடெண்ட்ஸு, ஓசி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் குமுலேட்டிவாக இருப்பாங்க அதில். அதில் என்ன பண்ணலான்னா, ஒரு 200 ஸ்டூடெண்ட்ஸ் எப்படியும் எம்பிசி, பிசி, எம்இ, எஸ்சியில் இருந்து அந்த ஓசி கேட்டகரியில் இன்க்ளூட் இருப்பாங்க, அவங்கள மேபி லெஸ் ஆகிறான்னு வச்சுக்கோம், ஒரு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட்டு, இந்த இதில் ஒரு 200 ஸ்டூடெண்ட்ஸ் ஜிப்மர், எய்ம்ஸ் இந்த மாதிரி கண்டிப்பாக மூவ் ஆகிருப்பாங்க. அப்போ நம்ம அப்ராக்சிமேட்டாக என்ன வச்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு 2200-300 ஸ்டூடெண்ட்ஸ் முடிக்க தான், 2300 ஸ்டூடெண்ட்ஸுக்கு முடிக்க தான் நம்ம பிசியோட கட் ஆஃப் இருக்குங்கிற கால்குலேஷன், ரஃப் கால்குலேஷன் இந்த மெத்தடாலஜி தான். அதில் ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கும். நான் 10% லாஸ்ட் டைம் தப்பாக சொல்லிட்டேன், 10 நம்பர்ஸ் ஆர் 5 நம்பர்ஸ் மேபி ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கலாம். ஸோ இதுதான் நம்ம இப்போ அந்த கட் ஆஃப் ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கான மெத்தடாலஜி அப்படின்னு சொல்கிறது இதுதான். அப்போ ஜென்ரலாக ஓசி பிசிக்கு நம்ம கட் ஆஃப் வந்து ஃபிக்ஸடாக சொல்லலாம், இதுக்கு மேலே தான் சொல்லிட்டு. அண்ட் எம்பிசி அண்ட் பிசிஎம் எஸ்சி எஸ்டிக்கு இதை வச்சு கரஸ்பாண்டிங்காக ஒரு மார்க்கை வச்சு தான் நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஓசியோட ப்ரொபோஸ்டு கட் ஆஃப் 2020 வித் ரெஸ்பெக்ட் டு தி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுடைய டேட்டா பேஸை பேஸ் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ணுறோம். இதில் ஓசி வந்து 590 சொல்லியிருப்போம். ஆக்சுவலாக நீங்கள் ப்ரீவியஸ் ஸ்லைடில் பார்த்தீங்க அப்படின்னா, மோர் தென் 600 வி கேன் சே எஸ் 900 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே இருப்பாங்க. அப்போ இந்த ஓசிக்குரிய சீட் அவைலபிலிட்டியே 931 சீட்ஸ் தான் அவைலபிள் அஸ் பர் டுடே. மேபி இந்த 6 காலேஜஸ் 11 காலேஜஸ் வந்துச்சுன்னா அது ஆட் அட்வான்டேஜ். ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதில் எப்படியும் ஒரு 100-200 ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக தே மூவ் டு தி ஜிப்மர், ஆல் இண்டியா கோட்டா, அகெயின் வைக்கன்சே எய்ம்ஸுக்கு மூவ் ஆகிருப்பாங்க. ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஓசி வந்து 590 ப்ளஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வெரி கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கீங்கன்னு அர்த்தம். அதுக்கு லெஸ்ஸாக இருக்கிறாங்க ஓசி கேட்டகரின்னா, திங்க் ஃபார் ரிப்பீட்டர்ஸ், ஐ திங்க் ஃபார் எஸ்எஃப் காலேஜ், எஸ்எஃப் கவர்மெண்ட் காலேஜ், எஸ்எஃப் மேனேஜ்மெண்ட், டீம்டு யூனிவர்சிட்டியை நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். சிம்பிளி டேக் அஸ் அ பிசி. பிசி லாஸ்ட் டைம் வந்து வேறு ப்ரெடிக்ஷன் பண்ணியிருந்தோம், பட் அக்கார்டிங் டு திஸ் டேட்டா பேஸ், இந்த நான் சொன்ன கால்குலேஷன் படி 2000
த்ரீ ஹண்ட்ரட் ரேங்க் கிட்ட வரும் இல்லையா, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் அவைலபிள்னு சொல்லுவோம் இல்லையா. அதுபடி பார்த்தோம் அப்படின்னா பிசி வந்து கம்பல்சரியாக 560+ மேலே தான் கட் ஆஃப் ஃபிக்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இது நம்ம ஸ்டூடெண்ட்ஸையோ யாரையும் தட் இஸ் ஒரு த்ரெட்டன் பண்ணுங்கிற ஐடியா கிடையாது. இதை பேஸ் பண்ணி, ஏன்னா இது ஆக்சுவல் டேட்டா பேஸாக தான் லாஸ்ட் இயர் இருந்திருக்கு, இந்த இயர் அப்படி தான் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி அவங்களுக்கு எப்படி கம்ஃபர்ட்டாக நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு அவங்க மூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பேசிக்காக நம்ம மூவ் பண்ணுறோம். ஸோ 560+ இருக்கவங்களுக்கு கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கும், 560 கீழே இருக்கவங்களுக்கு தே கேன் ஹேவ் த ஆப்ஷன் ஃபார் தி ப்ரைவேட் காலேஜ் கவர்மெண்ட் கோட்டா. அது டோட்டலே 900 சீட்ஸ் தான் இருக்குது, மேபி 1000 சீட்ஸு. அதில் பிசிக்கு பார்த்தோம்னா 260 சீட்ஸ் வரும், ஓசிக்கு பார்த்தா 300 சீட்ஸ் வரும், அது ஒரு 500 சீட்ஸு. அந்த 500 சீட்ஸும் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆயிரும். அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டோம்னா தட் இஸ் ப்ரைவேட் காலேஜ் மேனேஜ்மெண்ட் கோட்டா, த சேம் திங் வி கேன் ரிப்பீட். ஸோ மேபி மேனேஜ்மெண்ட் கோட்டா, எஸ்எஃப் கோட்டா எல்லாமே ஃபினான்ஷியலாக கம்ஃபர்டபுளாக இருக்கவங்க மட்டும்தான் அதை மூவ் பண்ண முடியும். அப்படியே அவங்க கம்ஃபர்டபுளாக மூவ் பண்ணாலும் 500 கீழே கட் ஆஃப் வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இல்லை. ப்ரைவேட் காலேஜ் கவர்மெண்ட் கோட்டாவில் வி ஹேவ் த கேட்டகரி. ஸோ அதில் வந்து கொஞ்சம் சேலஞ்சிங்காக ஃபோர்ஸ் பண்ணலாம். ப்ரைவேட் காலேஜ் மேனேஜ்மெண்ட் கோட்டா வரும்போது இஸ் நோ ரிசர்வேஷன், நத்திங் எல்ஸ், எவ்ரி திங் கம் டு த ஓப்பன். ஸோ எனி ஒன் கம் அண்ட் டேக் தி த 17 lakhs ஃபீஸ் ஸ்ட்ரக்சருக்குள்ள மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ 500 கீழே எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் த கவர்மெண்ட் நம்ம தமிழ்நாடு கவுன்சிலில் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் லெஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ பாசிவாக யூஸும் அப்படின்னா அவங்களுக்கு டீம்டு யூனிவர்சிட்டி இருக்குது, டீம்டு யூனிவர்சிட்டியில் தே கேன் மூவ். அதர்வைஸ் நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிற ரீசன் வந்து இந்த அப்ராட் அட்மிஷன். ஸோ அப்ராட் அட்மிஷன்ஸும் கம்ஃபர்டபுள், நான் ஏதோ சும்மா மார்க்கெட்டிங்காக பண்ணுறேன் அப்படின்னு பாயிண்ட்ல திங்க் பண்ண வேண்டாம். தோஸ் வார் நல்லா படிச்சிட்டோம், செகண்ட் டைம் ரிப்பீட் எடுத்தோம், அப்போயும் நான் 5-10 எடுத்துட்டேன் அப்படி என்னால் பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா அது உங்களுடைய ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனுக்கு கம்ஃபர்டபுளாக மூவ் பண்ணலாம். ஸோ உங்கள் அது தவிர பிடிஎஸ் இருக்குது, அது தவிர சித்தா இருக்குது, ஹோமியோபதி இருக்குது. ஸோ சோ மெனி ஆப்ஷன்ஸ் ஆர் தர். ஸோ கம்ஃபர்டபுளாக மூவ் பண்ணுங்கள். ரிப்பீட்டர்ஸ் போனீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா நெக்ஸ்ட் இயர் 650 எடுத்தால் மட்டும்தான் நமக்கு காலேஜ் கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குங்கிற ஒரு மைண்ட் செட் இருந்து அதுக்காக உங்களால் ப்ரிப்பேர் பண்ண முடிஞ்சால் மட்டும் இப்போ கோ ஃபார் தி ரிப்பீட்டர்ஸ். வி கேன் கிவ் த பெஸ்ட் விசஸ் டு யூ. அதர்வைஸ் வி ஹேவ் த சோ மெனி ஓப்பனிங்ஸ் ஆர் தர். அந்த ஓப்பனிங்கில் எதையாச்சும் ஒன்றில் கண்டிப்பாக உங்களால் சேர முடியும். ப்ரைவேட் காலேஜ் பிடிஎஸ்ங்கிறது கண்டிப்பாக இந்த ஸ்கோர் உள்ளவங்களுக்கு கிடைக்கும், பிகாஸ் 70+ ப்ரைவேட் காலேஜஸ் ஆர் தேர். ஸோ பெஸ்ட் விசஸ் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு ஏதாவது கிளாரிஃபிகேஷன் பேரண்ட்ஸ்க்கு இல்லை உங்களுக்கு இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பருக்கு கண்டிப்பாக கால் பண்ணுங்கள், வி கேன் டிஸ்கஸ். தேங்க்யூ வெரி மச். ஒன்ஸ் அகேன் வில் மீட் யூ.